கம்மிங் ஜூன் எஸ்பிஓவில் ஃப்ரீ ஜாயின் ஜாயின்னா ஃப்ரீயான தூக்கி கொடுத்துட மாட்டோம், ரீஃபண்டபிள் கொடுப்போம். சரியா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சு ரீஃபண்டபிள். அப்போ எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். நாங்கள் பணம் கட்டியிருக்கேன் சார்னு எல்லாருக்குமே தான், ஓல்டு மெம்பர்ஸ் நியூ மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தான், கவலைப்படாதீங்க. ஒரு சில மாதங்களில் நடக்கும். நம்ம எதுக்காக பணம் கட்டுறோம், நமக்கு ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் தேவைப்படுது. அது என்ன ஒர்க்கு, நெக்ஸ்ட் மந்த். எப்படி நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த ஒர்க்கு தான் மெயின் ஒர்க்காக இருக்க போகுது. இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற அதே ஒர்க்கு தான். சரியா, ரைட். அது கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் நடக்கும். அதுக்கு அந்த ஸ்பேஸ் தேவைப்படும், க்ளவுட் ஸ்டோரேஜ் தேவைப்படும். எஸ்பிஓ எல்லாருக்கும் க்ளவுட் ஸ்டோரேஜ் ஓனாக ஃப்ரீயாக கொடுக்குற அளவுக்கு எஸ்பிஓ கம்பெனி நான் வளரல. இந்த வித்ட்ராவல் அதாவது அக்டோபர் கொடுத்தோம் இல்லையா, அக்டோபர் இல்லை அது நவம்பர் தான், அக்டோபர் இந்த 30ஆம் தேதி தானே கொடுத்தோம் நம்ம, ரைட். 29, 30 தான், ரைட். ஸோ அது இந்த வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதில் ஒரு விஷயத்தை எஸ்பிஓ பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன், பேமெண்ட்டை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. அந்த 94,000 மெம்பர்ஸ் சம்திங் இருக்காங்க இல்லையா, டோட்டலாக சேர்ந்து அவங்கள தனித்தனியாக மொத்த மெம்பர்ஸையும் பிரிச்சிருக்காங்க. எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, நியூ மெம்பர்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வித்ட்ராவல் கொடுக்குறவங்கள தனியாகவும், செகண்ட் டைம் வித்ட்ராவல் கொடுக்குறவங்க தனியாகவும். அதையும் என்ன பேசிஸில் பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் கொடுக்குறவங்கள அதாவது 6,000 இருக்கிறவங்கலாம் ஃபஸ்ட் டைம் வித்ட்ராவல் கொடுக்குற மாதிரி நம்ம சைட்லேயே ஒரு கால்குலேஷன் எடுத்திருக்கோம். அது அக்யூரேட்டாக இருக்காது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் கொடுப்பாங்க, 6,000 மேலே தான் கொடுப்பாங்க, ஆனால் அவங்கலாம் செகண்ட் வித்ட்ராவல் கான்செப்டில் தான் வருவாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மொத்தமாக பிரித்து அந்த 90% மெம்பர்ஸை பாதியாக பிரிச்சிருக்கும். எப்படி பிரிச்சிருக்கோம்னா, ஃபஸ்ட் டைம் வித்ட்ராவல் கொடுக்குறவங்களாம் தனியாகவும், செகண்ட் டைம் வித்ட்ராவல் கொடுக்குறவங்களாம், அது செகண்ட் டைம் தேர்ட் டைம் ஃபோர்த் டைம் கொடுக்குறவங்களாம் தனியாகவும் பிரிச்சிருக்கோம். ரெண்டு பேட்சாக பிரித்து, ரைட், தனித்தனியாக போட போகிறோம். எப்படி போட போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட் டைம் வித்ட்ராவல் கொடுக்குற நியூ மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண போகிறோம் இந்த வீக் ஃபுல்லாக. ஓகே, நியூ மெம்பர்ஸ் ஒரு தடவை கூட பேமெண்ட்டே வாங்காதவங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணிடலாம். ஓகேவா, ரைட். ஆல்ரெடி பேமெண்ட் வாங்கினவங்களுக்கு தெரிய போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த வீக் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம், நாளையில் இந்த வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, இந்த மூணு நாளும், இந்த மூணு நாளில் நியூ மெம்பர்ஸ்லாம் போட முடியுமா தெரியல, ரைட். ஒன்றும் பிரச்சனை, போடலாம், முடிஞ்ச அளவுக்கு போடலாம். ஓகே, மற்ற பர்சன்ஸ்க்குலாம் என்ன போட போகிறோம், ஆல்ரெடி செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், ஃபிஃப்த் டைம் வாங்குறவங்களாம் நெக்ஸ்ட் வீக்கில் தான் ரெடி ஆக போகுது. ஆக நாளையிலிருந்து அடுத்த 2 வாரத்துக்கு எஸ்பிஓவில் பேமெண்ட்டு மட்டும்தான் ஆர்சிசி வாங்கிட்டு இருக்க போகுது. இங்கே எங்கேயாச்சும் குரூப்பில் நான் ஒரு ஆடியோ இந்த நோட்டீஸ் போல் சொல்லுவேன், ஓகே எல்லா பேட்சும் ரிலீஸ் ஆகிடுச்சு, இன்னும் அந்த ரிட்டர்ன் வர வேண்டியவங்க மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிற வரைக்கும் நான் எங்கேயுமே பார்க்கக்கூடாது. என்ன பார்க்கக்கூடாது, எஸ்பிஓவில் எனக்கு இன்னும் பேமெண்ட் வரல, எனக்கு இன்னும் பேமெண்ட் வரல, எனக்கே போகும், எனக்கே போகும், எனக்கே போகும். அப்படி யாராச்சும் ஏதாவது குரூப்பில் நான் பார்த்துட்டு அப்படின்னா, கம்பல்சரியாக அவங்க ஐடி சஸ்பெண்ட் பண்ணப்படும். அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செக் பண்ணுவோம், அவங்க ஐடிக்கு என்ன செக் பண்ணுவோம் அப்படின்னா, அவங்களுக்கு தமிழ் தெரியுமா தெரியாதா, அவங்க அட்ரஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். தமிழ் தெரிஞ்ச மக்களாக இருந்தீங்க 100% சஸ்பெண்டட் தான். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. 5 மாதம் டைம் ஆகிடாது, அதிகபட்சம் நான் 10 நாளும் 15 நாளும் அதிகபட்சம். அதுக்குள்ளே மொத்தம் இந்த மந்த் எண்டுக்குள்ளே எல்லாருக்கும் ரிலீஸ் ஆகிடும், மொத்த பேர் ரிலீஸ் ஆகிடும். அது வரைக்கும் அமைதியாக வெயிட் பண்ணும். எனக்கு இன்னும் பேமெண்ட் வரலன்ற அந்த டைலாக் சொல்லவே கூடாது. சஸ்பெண்ட் ஆகிடுச்சுன்னா உட்காந்து கமாண்டர்ஸு, டீம் லீடரு, இன்ட்ரடியூசரு, எத்தனை கமாண்டர்ஸ் தெரியும், எத்தனை டீம் லீடர் தெரியும், எத்தனை இன்ட்ரடியூசர் தெரியும், எத்தனை ஆஃபீஸ் நம்பர் தெரியும், எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணுங்க, கால் பண்ணுங்கள், என் ஐடி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, என் ஐடி சஸ்பெண்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி வருது, இந்த மாதிரி வருது, ஏன் செக் பண்ணி பார்த்தாக்கா ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் ப்ரூஃப் ஷேர் பண்ணலன்ற ஒரு டீட்டெயில் அங்கே போட்டிருப்பாங்க. பார்த்துட்டு நாங்கள் சொல்லுவோம், ஒரு 1 வீக் வெயிட் பண்ணுங்கள், உங்களால் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம். 1 வீக் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஐடி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒர்க் பண்ண போகிறீங்க. இதுதான் நடக்கும். ஓகே சார், நெக்ஸ்ட் வித்ட்ராவல் எப்போ சார், எஸ்பிஓவில் மந்த்லி ஒன்ஸ் மட்டும் நாங்கள் வித்ட்ராவல் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஒன் டைம் மட்டும்தான் வித்ட்ராவல் கொடுக்க போகிறோம். வித்ட்ராவல் கொடுத்த அடுத்து ஒரு 15 to 20 நாள், மேக்ஸிமம் 20 டேஸ், மேக்ஸிமம் 20 டேஸ்க்குள்ளே பேமெண்ட் ரிலீஸ் ஆகிடுது. மேக்ஸிமம் டைம் இந்த மந்த் கடைசி 28, 29 அந்த தேதிக்கில் வித்ட்ராவல் கொடுக்குற மாதிரி வரும், இல்லை நெக்ஸ்ட் மந்த் டிசம்பரில் வித்ட்ராவல், December 1 or 2 வித்ட்ராவல் கொடுக்குற மாதிரி தான் வரும். அதுதான் டேட். எஸ்பிஓ மெர்ச்சன்டைசர் பிளான் இப்போதைக்கு கிடையாது. எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிட்டடாக மாற்றிட்டு மட்டும்தான் என்ன பண்ண போகிறோம், மெர்ச்சன்டைசர் பிளானை கொடுக்க போகிறோம். அதுவும் மெர்ச்சன்டைசர்ஸ் உங்களுடைய ஓன் அக்கௌண்ட் யூஸ் பண்ண போகிறதில்ல, டிஸ்ட்ரிக்கே ஒரு 10 மெர்ச்சன்டைசர்ஸ், அவ்வளோதான், நிறைய பேர்லாம் கிடையாது. டிஸ்ட்ரிக்கு ஒரு 10 மெர்ச்சன்டைசர்ஸ், 10 பேருக்குமே எஸ்பிஓட அஃபிஷியல் அக்கௌண்ட்ஸ். ஓகே, எஸ்பிஓட அஃபிஷியல் அக்கௌண்ட்ஸ், பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் மாதிரி. ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் செலக்ட் பண்ணி நம்ம அக்கௌண்ட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அதில் மட்டும்தான் ட்ரான்சாக்ஷன் நடக்க போகுது. ஏன்னா நிறைய லீகல் இஷ்யூஸ் நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நம்ம ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம், பட் அது மேலிடத்தில் செக் பண்ணி பார்க்கும்போது, ஹையர் அஃபிஷியல்ஸ் மூலமா செக் பண்ணி பார்க்கும்போது, இல்லைங்க இதெல்லாம் நாளைக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ட்ரான்சாக்ஷன் ட்ரான்சாக்ஷன் தான். ஓகே, ரைட். ஸோ எதுவாக இருந்தாலும் அஃபிஷியலாக பேமெண்ட் வாங்குங்க, இன்னொருத்தர் மூலிமா கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அவங்க சொன்னதுக்கப்புறம் உட்காந்து ஆர்குமெண்ட்டே கிடையாது. ஸோ சீக்கிரமாக ப்ரைவேட் லிமிட்டடாக மாறிடும், எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மந்த்தில் மாறிடும், டிசம்பர் மந்த் எண்டுக்குள்ளே, அதாவது 2024 முன்னாடி நம்ம கம்பெனி ப்ரைவேட் லிமிட்டடாக மாறிடும். ப்ரைவேட் லிமிட்டடாக மாறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது எஸ்பிஓக்கு. ஓகே, அத்தனை பெனிஃபிட்டும் நமக்கு வந்து சேரும். ஸோ அப்போ தான் எஸ்பிஓ மெர்ச்சன்டைசர், இப்போதைக்கு மெர்ச்சன்டைசர் அப்படிங்கிற பேச்சே கிடையாது. ஸோ ஜாயினிங் ஆஸ் யூஷுவல் எஸ்பிஓக்கு டேரெக்டாக மட்டும்தான் இனிமேல் ஜாயின் பண்ணணும். ஸ்பைன் மெர்ச்சன்டைசரில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அதில் உங்களுக்கு கவுண்ட்டு காமிச்சது, அங்கே லிஸ்ட் இருக்குது, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் மெம்பர்ஸ் இருக்காங்க, இல்லை வேறு டிஸ்ட்ரிக்டில் கூட டிஸ்ட்ரிக் காமிக்குது, லிஸ்ட் இருக்குது, அவைலபிலிட்டி இருக்குன்னா அவங்கள பயன்படுத்திங்க. ஓகே, அவங்க தான் யூஸ் பண்ணி முடிங்க.
ஓகேவா? ஏன்னா ஒரு டூ டேஸ்க்கு எஸ்பிஓவில் இமீடியட்டாக ஆக்டிவேட் ஆகாது, ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்க்கு. அதுக்கப்புறம் ரெகுலராக டெய்லி ஆக்டிவேஷன் நடக்கும், அதுவும் டெய்லி டூ ஆர் த்ரீ டைம்ஸ் நடக்கும். ஓகே, ப்ராப்பராக நாங்கள் எஸ்பிஓ சைட்லேருந்து கியூஆர் கோட் ப்ரொவைட் பண்ணுறோம். பேசிக்கு தனியாக ஒரு கியூஆர் கோடும், ப்ரீமியமுக்கு தனியாக ஒரு கியூஆர் கோடும். அந்த மெத்தடில் மட்டும் நீங்கள் பே பண்ணலாம், அதாவது அந்த கியூஆர் கோடுக்கு மட்டும் பே பண்ணுங்கள். சரிங்களா? ஸ்கேன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிய வந்துடும். நீங்கள் உங்கள் மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணுங்கள், ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம், ஜிபே, என்ன நிறைய வாலெட் வச்சுருக்கீங்க, எதில் இருந்தாலும் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம் அந்த கியூஆர் கோடு. ஓகே, ஏன்னா லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஃபோன்பே கூகுள் பே மட்டும் தானே. பட் அந்த கியூஆர் கோடு உங்களுக்கு நாங்கள் கொடுக்கும்போது, இன்னும் வரல, அதெல்லாம் வந்ததும் நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ அப்போ பே பண்ண ஆரம்பிங்க. இப்போ எப்பயும் போல் நீங்கள் எங்களுடைய அந்த கியூஆர் கோடு யூபிஐ ஐடிக்கு பே பண்ணுங்கள், பட் அது ஃபோன்பே கூகுள் பேவில் மட்டும் பே பண்ணுங்கள். ஓகே, நம்மளுடைய பிளான் வைஸ் கியூஆர் கோடு வர வரைக்கும் எஸ்பிஓக்கு இருக்க ஒரே கியூஆர் கோடு அந்த யூபிஐ ஐடி அக்கௌண்ட் நம்பருக்கு ஃபோன்பே கூகுள் பேலேருந்து மட்டும் பே பண்ணுங்கள், டைரெக்டாக பே பண்ணுறவங்க. புரிஞ்சுதா? ஓகே, அடுத்தது இன்னொரு விஷயம் கொண்டு வர போகிறாங்க. இது ஆஃபர்லாம் கிடையாது, இது இன்னும் கன்ஃபார்மும் பண்ணலை. இது ஆஃபர்லாம் கிடையாது, எஸ்பிஓவில் எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆஃபர்ன்றது அஞ்சு நாள் பத்து நாள் இருக்கும், ஆனால் இது எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வரப்போகுது எஸ்பிஓவில். என்னென்னா, இப்போ இந்த கோல்டுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபைவ் மெம்பர்ஸ் ரெஃபர் பண்ணோம்ல, ரைட்? கோல்டுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஃபைவ் மெம்பர்ஸ், டைமண்டுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு டுவெல் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பட் இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வராங்க. நீங்கள் த்ரீ மெம்பர்ஸ், ஓகே, எப்படி த்ரீ மெம்பர்ஸ் வித்தின் ஃபைவ் டேஸில், எப்படி வித்தின் ஃபைவ் டேஸில் உங்களுக்கு த்ரீ மெம்பர்ஸ் ஆக்டிவேட் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் கோல்டுக்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம். அது பேசிக்காக ப்ரீமியம் எந்த பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு இது பாசிபிலிட்டி தான். அதே மாதிரி நீங்கள் எந்த பிளானில் கொடுத்தாலுமே, ஓகேவா, ரைட்? இது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, இப்போ தான் இன்றைக்கி தான் பேசியிருக்கோம் இது சம்மந்தமாக. இது எப்பயுமே இருக்கும் எஸ்பிஓவில், ரெகுலராக லைஃப் டைம் எப்பயுமே இருக்கிற ஒரு விஷயம் தான். நீங்கள் ஃபைவ் டேஸ்க்குள்ளே த்ரீ மெம்பர்ஸ் கொடுத்தா கோல்டுக்கு போயிடலாம், ஃபைவ் மெம்பர்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை கோல்டுக்கு. பட் அது எப்போனா நீங்கள் அப்ரூவல் ஆன அந்த டேட்லேருந்து அடுத்த ஃபைவ் டேஸ்க்குள்ளே, ஓகே. அதே மாதிரி அடுத்து ஃபிஃப்டீன் டேஸ், அடுத்த ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே நீங்கள் எயிட் மெம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டைமண்டுக்கு போகலாம். ஆல்ரெடி த்ரீனா அப்புறம் இன்னொரு ஃபைவ், ஆல்ரெடி ஃபைவ் டேஸில் கொடுத்துருங்க, அப்போ இன்னும் ஒரு டென் டேஸில் ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக டைமண்டுக்கு போயிடலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வர போகிறாங்க. இது ரெகுலராக இருக்கக்கூடியது, இதெல்லாம் ஆஃபர்லாம் கிடையாது, எஸ்பிஓவில் எப்பயுமே இருக்கும், ரெகுலராக எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ரைட்? டைமண்டுக்கு போகிறதுக்கு டுவெல் மெம்பர்ஸ்லாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை, ரைட்? வித்தின் ஃபிஃப்டீன் டேஸில் எயிட் மெம்பர்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா, ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக இன்னும் சொல்கிறேன். இதில் சின்ன சின்ன சேஞ்சஸும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒன் ஆர் டூ டேஸில் நான் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், ரைட்? சார், நான் ஆல்ரெடியே கொடுத்துருக்கேன் சார்னா, ஆல்ரெடியே நீங்கள் ஜாயின் பண்ண டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே இவ்வளோ மெம்பர்ஸ், நான் சொன்ன மாதிரியான மெம்பர்ஸ் இருந்தால் நீங்களுமே எலிஜிபிள் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஜஸ்ட் இன்றைக்கி பேசின ஒரு விஷயம், இன்னும் அதை பற்றின கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, வந்ததும் நான் அதையும் உங்களுக்கு தெளிவாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். பட் இதுவும் கொண்டு வர போகிறாங்க எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறது. நான் என்ன சார் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ஆர்டிகல் ரீட் பண்ணுறதா, அதெல்லாம் ஒர்க் இல்லை சார். எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், இன்ட்ரடியூஸ் பண்ணுற பர்சன், அதாவது டவுன்லைனர்ஸ், உங்கள் டீமை கரெக்டாக கைட் பண்ணுங்கள், இதெல்லாம் தான் சார் உங்களுடைய ஒர்க்கு. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் எஸ்பிஓ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். தேங்க்யூ.